சக்தி விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க வணக்கம் சக்தி விகடன் வாசகர்களுக்கு அபிராமி சேகரனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை நாம் ஆராய்கின்ற பொழுது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களும் என்ன மாதிரியான குணாதிஷத்தில் பிறந்திருப்பார்கள் அல்லது வளர்ந்து வருவார்கள் என்று பொதுவாக பார்க்க இருக்கிறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ராசி பெரிதா லக்னம் பெரிதா என்று பிரதானமான கேள்வி வருகின்ற காலத்திலே லக்னம்தான் பிரதானமாகும் ஏனென்றால் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் பெரிதா உடல் பெரிதா என்று பார்க்கின்ற பொழுது உயிர் தான் மிகவும் முக்கியமானது உயிர் இருந்தால்தான் உடம்புக்கே மதிப்பு அந்த அடிப்படையிலே நாம் இன்று ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களும் என்ன மாதிரியான குணாதிசத்தில் இருப்பார்கள் கேரக்டர்களில் பிறப்பார்கள் வளர்வார்கள் வாழ்வார்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த லக்னம் அப்படின்னு சொன்னாலே அது செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் அது மட்டுமல்ல அந்த வீட்டினுடைய குறியீடின் பார்க்கும் பொழுது ஆடை குறிக்கக்கூடியது அந்த செவ்வாய் என்றாலே கமாண்டிங் என்றுதான் அர்த்தம் எதிலும் தலைமையாக முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் மேஷ இலக்கணத்திலே பிறந்தவர்கள் ஏனென்றால் செவ்வாய் ஒரு போர்க்குணம் உள்ள கிரகம் எதிலும் தலைமையேற்று செயல்படக்கூடிய கிரகம் அது மட்டுமல்லாமல் தலைமையேற்று செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றி அடைவதற்குரிய கிரகம் அதனால்தான் வெளிநாட்டிலே அதுக்கு மார்ஸ் என்று குறிப்பிட்டார்கள் கிரகம் என்று குறிப்பிட்டார்கள் வாழ்க்கையினுடைய கடைசி வரை போராடி போராடி வெற்றியை எதிர்நோர்க்கக்கூடிய லக்கணம் மேஷ லக்கணம் அது மட்டுமல்ல இந்த லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே நீங்கள் வருகின்ற காலத்திலே நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல வாழ்க்கையினுடைய கடைசி வரை நீங்கள் போராடி ஜெயிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த உணநலன்களை நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியாகவும் செவ்வாய் வருவார் விருச்சக ராசிக்கு அப்படி இருக்கின்ற காலத்திலே வாழ்க்கையிலே நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் போராடி போராடியே முன்னுக்கு வர வேண்டிய காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு ஏனென்றால் எட்டாம் இடம் என்பது போராட்டம் துன்பம் கஷ்டங்களை சொல்லுவது அப்படிப்பட்ட ஒரு ராசியிலே பிறக்க லக்கணத்திலே பிறக்கின்ற உங்களுக்கு போராடியே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும் அதோடு உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் இடமாக சுக்கரன் வருவதால் பேச்சாற்றல் இரண்டாம் இடம் என்பது பேச்சு செயல் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய அமையும் அதோடு உங்களுடைய ரக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக புதன் வருவதால் வாழ் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஆக வாழ்க்கையில் முயற்சியை அதிகமாக மேற்கொள்வீர்கள் அதாவது லேனிங் அண்ட் ஏனிங் என்று சொல்வார்கள் அது மாதிரி மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் மட்டுமல்ல வெற்றி ஸ்தானம் அது கீர்த்தி ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்திலே உங்களுக்கு மூன்றாம் இடமாக அமைகின்ற பொழுது வாழ்க்கையில் கடைசி வரை வெற்றியை நோக்கி உங்கள் பயணங்கள் அமையும் அதோடு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாக சந்திரன் வருகின்ற காலத்தால் அம்மா சந்திரன் என்பது தாய் அம்மா அம்மாவின் மீது நல்ல பற்றும் பாசமும் கொண்டு இருப்பீர்கள் அதோடு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாக சூரியன் வருவதால் தகப்பனார் மேல் பற்றும் பாசமும் குழந்தைகள் மேல் பற்றும் பாசமும் அதிகமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாக சூரியன் வருகின்ற காலத்தில் அவர் இருக்கிற கூடிய காலகட்டங்களிலே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதற்கு அனுபவிப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்வீர்கள் அதோடு உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக புதன் வருவதால் வெற்றி வாழ்க்கையில் அது மட்டுமல்ல வெற்றி ஒன்றிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டியது வேலை 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 இந்த வார்த்தை உங்களுடைய லக்கணத்திற்கே அதிகமாக பொருந்தும் அதோடு உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடமாக சுக்கரன் வருவதால் அன்பான அழகான மனைவி அழகான கணவன் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஒன்பதாம் இடமாக உங்களுடைய லக்னத்திற்கு குரு வருகின்ற இருக்கிற காலத்தில் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும் பொழுது அன்பாவு மேல் அன்பு பாசம் அது மட்டுமல்ல உயர்கல்விக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே அந்த காலங்களிலே அமைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் இடமாக சரி வரக்கூடிய காலங்களிலே உழைப்பு வேலை உத்தியோகம் இது அத்தனையுமே உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான காலங்கள் உண்டு அதோடு உங்களுடைய லக்னத்துக்கு பதினோராம் அதிபதியாகவும் சனி வருவதால் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசிகள் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைய உண்டு அதே சமயத்திலே சனி எப்பயுமே சற்று காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு கிரகமாகலால் வாழ்க்கையில் போராடி போராடியே முன்னுக்கு வர வேண்டிய காலங்கள் உண்டு பனிரெண்டாம் அதிபதியாக குரு வருவதால் வெளிநாட்டு பயணங்கள் தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற விரயங்கள் இது அத்தனையுமே இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமைவதற்கான பொதுவான காரணங்கள் உண்டு இங்கு சொல்லப்படுகின்ற காரணங்கள் அத்தனையுமே இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொது பலன்கள் ஏனென்றால் பனிரெண்டு லக்னத்தில் இருந்தால் கூட லக்னத்தில் குறிப்பாக ஆற்றினுடைய அந்த அமைப்பிலே பிறக்கக்கூடிய நீங்கள் முயற்சி வெற்றி கீர்த்தி புகழுக்காக அதிகமாக உழைப்பீர்கள் அதிகமாக முன்னுக்கு வருவதற்கு பாடுபடுவீர்கள் அது மட்டுமல்ல எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் ஆனால் செவ்வாய் என்றாலே கோபம் கோபம் சற்று அதிகமாகவே உங்களுக்கு வந்து போகும் இந்த கோபம் சில சமயங்களிலே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளையும் தேவையற்ற பயத்தையும் தேவையற்ற பகையையும் உண்டு பண்ணால் கூட இறுதி வெற்றி என்னவோ உங்களுக்குத்தான் ஏனென்றால் உங்கள் லக்னத்திற்கு பதினோராம் அதிபதியாக சனி வருவதால் காலம் தாழ்ந்து நம்முடைய விருப்பம் பூர்த்தியானால் கூட அவர் உங்களுக்கு எப்பயுமே எதையுமே மறுப்பதில்லை சனி காலம் தாழ்த்துவார் அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சார்டன் இஸ் டிலே பட் நாட் டினே என்று அவர் காலதாமதார் படுத்துவாரே ஒழிய யாருக்கும் எதுவும் மறுப்பதில்லை ஆக உங்களுடைய லக்கணம் பனிரெண்டு லக்கணங்களிலே முதல் லக்கணம் தான் முதல் லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு எப்பயுமே முதன்மை வெற்றி எதிலுமே நீங்கள் வேகமாக முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்பு எதிலையுமே நமக்கென்று உங்களுக்கென்று ஒரு தனி தன்மையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு லக்கணத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் சீரும் சிறப்பமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக சுக்கரன் வருவதால் அழகான அன்பான மனைவி குழந்தைகள் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் கணவன் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது அத்தனையுமே பலன் என்றால் கூட உங்களுக்கென்று சிறப்பு பலனாக அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இதனுடைய தன்மைகள் ஒரு சில மாறுதலில் இருந்தால் கூட முதன்மையான லக்கணமான மேஷலக்கணம் மிகவும் ஒரு சிறப்பான லக்கணம் என்று தான் கூற வேண்டும் நன்றி வணக்கம்